ஹே காய்ஸ், அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நைட் டைம் ரொட்டீன் தான் நான் ஒரு ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு கேஷுவலான நைட் டைம் இருந்தேன், அதுலேயும் ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபியான ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ லெகஸ் அந்த வீடியோ. ஸோ இந்த டின்னர் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள், அதனால தான் அவளோட ஷேர் பண்ணுவது. சம்டைம் அவளுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணி சரி குக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த ரெசிபியை வந்து தெரிஞ்சு வைக்குங்க. அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரே போகணும். இது வந்து எக் ரொட்டி தான், பட் எக் ரொட்டி என்னாலும் இது வந்து பெரிய பொஸ்டர்னும் இல்லை, மாவெல்லாம் கசக்கி அதை வந்து ஒயிலில் வந்து சோக் பண்ணி வச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நான் வந்து பேன் கேக் எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான், அதில் சோல்ட்டும் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடையிலேயே மெக் ரொட்டி வந்து ஜஸ்ட் எக்கில் கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் தரேன், பட் வீட்டில் செய்யக்கூட அப்படி இல்லை, எங்களுக்கு வேண்டிய மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலும். நான் எக்கில் வந்து கொஞ்சமாக வெஜிடபிள் சேர்த்துக்கணும், வெஜிடபிளும் எங்களை வச்சு தான் என்ன வெஜிடபிள் தான் சேர்க்கலாம், நல்லாவே சொப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது தின்னக்குள்ள நல்லா டேஸ்ட்டாகும், பெருசு பெருசாக சேர்க்கிறத விட. நான் கேரட், அதோட லீக்ஸ், கெப்சிகம், அதோடய வந்து கொஞ்சம் ஒனியன், மற்றது வந்து க்ரீன் சில்லி, இதெல்லாம் தான் சேர்த்தேன். கொஞ்சமாக சோல் பெப்பர், அதோட வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்தேன். அதோட வந்து எக் தாராளமாக போட்டுக்கோங்க. எக் வந்து நல்லா கூடுதலாக, வெஜிடபிள் வந்து எவ்வளோ கூடுதலாகிக்கோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் எக். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும், அது வந்து நல்லாவே அந்த ரொட்டி செய்யக்குள்ள செஞ்சு அது மிக்ஸ் ஆகி தின்னக்குள்ள டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் பிளேனாக இதை செஞ்சு தின்னேல்மேலுக்கு. ஸோ எக் ரொட்டி சேர்த்து பேனில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக கீ தான் அப்ளை பண்ணேன், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த ரொட்டி மிக்சர் வந்து சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் பேன் கேக் தோசை எப்படி சொல்லியோ அதே மாதிரி தான் சேர்த்து அது கொஞ்சம் குக் ஆகிடுங்க. குக் ஆகினதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த எக் மிக்சரையும் சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் நேரம் குக் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தான் ஃபோல்ட் பண்ணுங்கள். அது ஃபுல்லாகவே குக் ஆகும் போகிறேன் வெயிட் பண்ண வேணும், கொஞ்சம் ஒரு 1 to 2 minutes நின்று அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ரெண்டு சைடையும் ஃபோல்ட் பண்ணி விட்டு ரெண்டு சைடையும் பெட்டி பெட்டி எடுத்தால் ரொம்ப சூப்பராக மணக்க மணக்க எக் ரொட்டி வந்து வீட்டிலே வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணிடலும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பிகாஸ் இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. கிட்ஸுக்கெல்லாம் லஞ்ச் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு வந்து பெருசாக ஸ்பைசி விருப்பம் இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் லைட்டாக தின்னியது எவ்வளோ நல்ல மனசில் தான் அவங்க பார்க்கல. அவங்களுக்கு இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நைட் டின்னருக்கு தான் செஞ்சது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் குயிக்காகவே செஞ்சிட்டேலும். ஸோ நானும் மெக் ரொட்டி செஞ்சு கொஞ்சம் ஹபியும் வரக்கோ அல்பேக் கொண்டு வந்தேன். அல்பேக் எப்போ கொண்டு வந்தாலும் கொஞ்சம் ஏர் ஃபாயில் போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அது சப்பண்டாக விடும், அது டேஸ்ட்டே வராது. இது வந்து சுடு சுடு தான் தின்னணும் அல்பேக், அப்போ தான் அதோட ரியல் டேஸ்ட்டே வந்து எங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணிடும். அதனால் எப்போ கொண்டு வந்தனாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஏர் ஃபாயில் போட்டு எடுத்துகிட்டு சூடோடே தின்றிய, அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் சர்வ் பண்ணுறோம், சுட சுடே தின்றோம் மனசில் தான் எல்லாமே சர்வ் பண்ணி கொஞ்சம். எக் ரொட்டி வந்து எவ்வளோ டைம் போனாலும் காயாது, அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே தான் ஆகிக்கும்.
எக் ரொட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இந்த ட்ரை பண்ணி பாருங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் டின்னரையும் எடுத்துகிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து ஃபைன் லுக்கு போனேன், ட்ரெஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன், அதில் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. இங்கே வந்து 14 days தான் ரிட்டர்ன், நான் வந்து இப்போ 1 week மட்டும் ஆகிட்டே சத்தான்னு சொல்லி போய் பார்ப்போம்னு சொல்லி தான் போனது. ரிட்டர்ன் பண்ணி என்ன சரி எடுக்கோம்னு சொல்லி தான் பேத்துக்கும் நிற்கேன். ஸோ ஃபைன் லுக்கில் லாஸ்ட் வீக் தான் வந்து 1 week ஆகும் இல்லை நிறையவே கலெக்ஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை லெகின்ஸ் வந்திருக்கு, லெகின்ஸ் வந்து நல்ல மெட்டீரியலுங்கான இதே லெகின்ஸை நாங்கள் வெளியிலுக்கு போனால் மேக்ஸிமம் ஒரு 20-25 ரியால் போகும், பட் இங்கே வந்து 9 ரியால் ரொம்ப சீப்பாக போட்டிங்க. மெட்டீரியல் தான் பார்த்தேன், ரொம்ப சூப்பரான குவாலிட்டி, உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிள் ஆகிக்கும். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலன்னு ஜித்தாக இருக்கிறவங்கன்னு சொன்னேன். நானும் லெகின்ஸ்க்கு வந்து எடுத்தேன், எடுத்துக்கொண்டு அப்படியே வந்தேன் லுலுக்கு. லுலுவில் வந்து இப்போ மிட் நைட் ஆஃபர் போகிறேன், இன்றைக்கு தான் லாஸ்ட் டே, நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் ஷோட்டில் கூட, நான் வந்து ப்ரொமோஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் சர்தாண்டு போமன்னு சொல்லி பார்த்தேன். பட் நான் நினைக்கல இந்த மட்டும் ரஷ் இருக்க மாட்டேன், அவ்வளவு ரஷ்ஷாக இருந்தேன். ரெட் எடுக்கணுமே. ஸோ சீலங்காடு குறும்பு போட்டிக்கு ஃப்ளக் போட்டிக்கு இன்கோகனட்னு சொல்லி போட்டிக்கு இப்போ எக்ஸாக்டான ப்ரைஸ் சீலங்காடு வந்து 600 ருபீஸுக்கு தான் போட்டிக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் இதோ தெரிய சீலங்காவில். அப்படி சீலங்காவுக்கு இருந்தனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோன்னு சொல்லி. இது வந்து நான் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுக்கும் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் இங்கே குறும்பேலங்கிறச்சி ரொம்ப ரேர் தான், அதனால் இந்த மாதிரி வந்தது. பட் ஃப்ரெஷ் இல்லை, அது வந்து நல்லாவே காஞ்சி அதையே எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே வச்சுட்டு. லுலுக்கு வர சம்டைம் சீலங்காடை வந்து திங்ஸ் வர, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு, ரொம்ப ரேர் தான் வர்றது, வந்ததுனால நல்லாவே எக்ஸ்பென்சிவ். சில டைம் தான் வர்றது, சில டைமுக்கு இல்லை. அந்த ஃப்ளக் போட்டிக்கிட்ட சுட்டியும் விலங்கு மீ சீலங்காடு தான் சொல்லி நான் லாஸ்ட் வீக் தான் வந்த சுட்டியும் லூலூர், எனக்கு பெருசாக எந்த ஒரு திங்ஸுமே தேவைப்படல. சார் தான் என்னென்ன தேவைன்னு சொல்லி தேவை அந்த பார்த்து எடுக்கோம்னு சொல்லி தான் எடுத்துக்கோ நீங்கள். அவசியம்
ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கு. அங்கே இப்போது கிஃப்ட் எடுக்கோமேனு சொல்லிட்டு இந்த செக்ஷனை வந்து கிஃப்ட் டைம் எடுத்துகிட்டு இன்ஷால்லா நெக்ஸ்ட் ப்ளாகில் நான் ஷேர் பண்ணுறேன் என்ன கிஃப்ட் எடுத்தேன்னு சொல்லி. உங்களை எல்லாரே மைண்ட் செட் சொல்கிறது எனக்கு கேட்குறது, இது எப்போ பாரு பர்த்டே பார்ட்டி பர்த்டே பார்ட்டின்னு போகிறேன்னு சொல்லி. என்ன செய்ய, பர்த்டேக்கு இன்வைட் பண்ணால் போத்தா வேணும். இந்த மந்த் ஸ்டார்ட்லேருந்து இப்போ மந்த்து முடிய போகிற இன்னும் பர்த்டே பார்ட்டி முடியலை. இந்த பர்த்டே பார்ட்டி ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தர்ட, பிகாஸ் இது வந்து ஒரு யூடியூப் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட சண்டை பர்த்டே தான் எனக்கு இன்வைட் பண்ணிக்கு. சம்டைம் நிறைய பேர் கெஸ் பண்ணிப்பீங்க யாருன்னு சொல்லி, கெஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் சரியாக சொல்லுறான்னு சொல்லி. பிகாஸ் நிறைய பேர் வந்து இதுவும் ஸ்ரீலங்கா யூடியூபர் உண்டு, அவர்கிட்ட சன்னுக்கு தான் வந்து பர்த்டேன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸ்ரீலங்கா யூடியூபர்ன்ற கூட நிறைய பேருக்கு ஐ திங்க் கொமனாக தெரிஞ்சிக்கும், அதே ஜித்தாலிக்கிறவங்கன்ற கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும். அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நான் வந்து நெக்ஸ்ட் லுக்லேயே ஷேர் பண்ணுறேன் யார் அவருன்னு சொல்லி. நான் வந்து இன்னும் மீட் ஆகலி தான், ஃபஸ்ட் டைம் மீட்டாக போகிறேன். பட் இருந்தாலும் எப்போயுமே ஃபோனில் வந்து பேசுகிறேன், ஃபேமில் பேசக்குள்ளே ரொம்ப நாள் க்ளோஸ் ஆனத்தனோட பேசுகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். ஒரு யூடியூபரோட பேசுகிற ஃபீலிங்கே இல்லை. ஸோ ஃபைனலி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பில் பே பண்ண தான் வெயிட் பண்ணி கொஞ்சம் மேக்ஸிமம் எங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே போய் பில் பே பண்ணிவிட்டு வெளியில் வரதுக்கு. பிகாஸ் அவ்வளோ ரஷ், உங்களுக்கே பார்த்தா அவளுங்க எவ்வளோ கியூ நிற்குன்னு சொல்லி ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக் ஷுர் லைக் அண்ட் கமெண்ட்ஸ், டோன்ட் ஃபோர்ட் சப்ஸ்கிரைப் கிளிக் த பட்டன் ஆல்சோ டு கெட் நியூ அப்டேட். இன்ஷா அல்லாஹ் சீ யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் நியூ வீடியோ. அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.